ஒன்று பேதுரு 5:10. கிறிஸ்து இயேசுவுக்குள் நம்மை தமது நித்திய மகிமைக்கு அழைத்தவராயிருக்கிற சகல கிருபையும் பொருந்திய தேவன் தாமே கொஞ்ச காலம் பாடனுபவிக்கிற உங்களை சீர்படுத்தி ஸ்திரப்படுத்தி பலப்படுத்தி நிலைநிறுத்துவாராக. இந்த இடத்தில் தேவனை குறித்து சொல்கிற அருமையான பதத்தை பார்க்கிறோம், சகல கிருபையும் பொருந்திய தேவன். ஆங்கிலத்தில் மிக அழகாக God of all grace. அம்மியாரிலே எல்லாம் கிருபையே என்று சொல்லுகிறதை இந்த இடத்துல பார்க்கிறோம். ஆல் கிரேஸ், எல்லாம் கிருபைதான். ஸ்பர்ஜன் அழகாக ஆல் ஆஃப் கிரேஸ் என்ற ஒரு அருமையான புத்தகத்தை எழுதியிருக்கிறார். இந்த சகல கிருபையும் என்று சொல்லப்படுகிற இந்த பதத்தோடு தேவனை இணைத்திருக்கிறதை பார்க்கிறோம். God of all grace, சகல கிருபையும் பொருந்திய தேவன் என்று அழைக்கிறதை பார்க்கிறோம். இந்த தேவன் கிருபையின் ஊற்று ஆக இருக்கிறார் என்பதை நாம் மறந்துவிடக்கூடாது. சகல கிருபைக்கும் இவரே ஊற்று. கிருபை என்று சொல்லப்படும் பொழுது நம்முடைய வாழ்க்கையில் அனைத்துமே கிருபை தான் என்று கேட்டால், நாம் பாவிகளும் நிர்பந்தரும் பரிதபிக்கப்படத்தக்கவர்களும் தண்டிக்கப்படத்தக்கவர்களுமான மக்களாக இருக்கிறோம். ஆனால் எப்படி நம்முடைய வாழ்க்கையில் தேவன் இவ்விதமான ஒரு தேவனை அறிந்து கொள்ளுகிற அந்த உணர்வையும் விளங்குதலையும் கொடுத்து நமக்குள்ளார் அவர் செய்த ஆச்சரியமான கிருபை என்பது நாம் எண்ணி பார்க்க முடியாததும் விளங்கி கொள்ள முடியாத உன்னதமானது. இதை செய்தவர் யார்? தேவன். நம்முடைய வாழ்க்கையில் கிருபையின் வாழ்க்கையில் பிரவேசத்தை கொண்டவர்களாக வாழும்படி, கிருபையின் அடிப்படையில் நம்முடைய வாழ்க்கையை நாம் நடத்தி போகும்படியாக தேவன் கிருபையுள்ளவராக, சகல கிருபையும் பொருந்திய தேவனாக நம்முடைய வாழ்க்கையில் செயல்படுகிறார். தேவன் ஒரு பாவியோடு இடைப்படுகிற இடைப்படுதல் என்பது கிருபையின் அடிப்படையில் மாத்திரமே. தேவன் சகல ஊற்றுக்கு காரணரான மாத்திரமல்ல, நம்மை சகல கிருபைக்கும் உரியவர்களாக மாற்றுவதும் தேவனே. ஏன்? அவர் சகல கிருபை பொருந்தியவராக இருக்கிறபடியால் நம்முடைய வாழ்க்கையில் எல்லாவற்றையும் கிருபையின் அடிப்படையில் செயல்பட்டு கொடுத்து நடத்தி வழிநடத்துகிற இந்த தேவன் ஆச்சரியமான விதத்தில் சகல கிருபையும் பொருந்தியவராக இருக்கிற அவருடைய உன்னத இந்த கிருபையின் அடிப்படையில் நம்மோடு இடைப்படுகிற இடைப்படுதல் மகிமைகரமானதாக இருக்கிறது. நன்றி.